나라라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 라
அம்மா இங்க ரெண்டு தடவை எடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்ன சந்தோஷம் என்ன அம்மா பார்க்கணும் அப்பா பார்க்கணும் உங்க எல்லாரும் நான் பார்க்கணும் நீங்க எல்லாரும் எங்கள பார்க்கணும் அப்படிங்கிற ஆசையில வந்தாச்சு முதல்ல என்னைய பாருமா என் நிலைமைய பாரு மூஞ்சில முழிச்சாலும் நீ நரி மூஞ்சினே ராசியால மூஞ்சி உன் மூஞ்சி கடுப்பா சொல்ற மாதிரி இருக்கு இல்லடே உண்மைக்குமே உங்க மூஞ்சி ராசியால மூஞ்சி அதான் அள்ளி தூத்துற மாதிரில இருக்கு பாத்திரையா தூத்துறையாலே தெரியல லஞ்ச புகழ்ச்சி இதுதான் பாத்திர மாதிரி தூத்துறது தூத்துறது அதே வஞ்ச புகழ்ச்சி என்ன செந்தாலும் எடுத்து ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கு எப்படி இருக்கு இப்படித்தான் இருக்கு ஒரு நாலு நாள் புத்தடப்பாதான் இருக்கு சரி இருந்தாலும் நீங்க இடத்துக்கு வரணும் அதான் இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி வந்துச்சு பாத்தீங்களா ஒரு திருநாள் ஆமா பௌர்ணமி ஆமா சித்ரா பௌர்ணமி சும்மா வெளியில வர நேரத்துக்கு மழை அடிச்சு ஊத்துச்சு வருங்க மழை பெஞ்சினால பிரச்சனையே இல்ல மத்த பிரச்சனை வந்து நாளே கொஞ்சம் வருத்தம் இருக்கும் மழை பெய்யட்டும் யோகலட்சுமி கால எடுத்து வெள்ள வச்சே பாருங்க என்னமா அதாவது இத்தனை நாள் நாளை விளைஞ்சில மழை வந்துச்சா யோகலட்சுமி போய் பவுர் போட்டே மழை வந்துச்சு இன்னைக்கு நம்ம ஊர்ல காலையில எப்படி மழை வருதுன்னு மட்டும் பாருங்க ஒரு நாங்க இருந்து பாத்துட்டு வர்றோம் மழை வரலைன்னா நீங்க வந்துருங்க இந்த ராத்திரில பாடுற பாட்டு
வைக்கிறவங்களுக்கு வேட்டு வேட்டு அப்படியா இருக்கட்டும். இந்த எல்லாம் இருந்தா போதுமா, அவன் ஒருத்தி வரல வரட்டும். உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கு, சந்தோஷம். வர வர நீங்க புளிமூட்டை செய்ய கிடைக்கிட்டு போறேன். புளிமூட்டை மாதிரி இருக்கலாம். எனக்கு அப்புறம் தாளக்கார தாளக்கார கேளுங்க. நீங்க ஒரு ஆள் தான் செயின் ஜப்பு செயின் ஜப்பு செயின் ஜப்பும் போட்டுக்கே இருக்கு. ஆமா, எப்படியா வெளியூர் வரைக்கும் ஊர் வந்து சேர்ந்துருக்க. அப்புறம் மைக் செட்டு எங்க போன எவ்வளவு நேரம் சாப்பிட போகுது. என்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டு உனக்கு அவுத்தாலே போகும் பார்த்துக்கோ. நான் வர வர ஏன் இப்படி இறங்கி போயிருந்திருக்கேன். நல்லத பொல்லத தின்ன வேண்டாமா? நல்லத பொல்லத தின்னாத்தான் சுகம் கொடுக்க முடியும். முடியாது பாதிக்கா இருக்க. எப்படியா வந்து சேர்ந்துட்டோம்ல? காவலுக்கு போகணும், கண்ணு கருத்தமா காவல் பார்க்கணும். அப்போ வெளி நம்பி ராசி நம்ம கிட்ட பெரிய பொறுப்பை குறைச்சு விட்டுருக்காரு. அண்ணன் தம்பி ஏழு பேர் இருக்காரு. சரி, இந்த ஏழு பேர்த்த கூட நம்பாம ஒரு பொம்பளை பிள்ளையில நம்பி காவலை ஒப்படைச்சு விட்டுருக்காங்கன்னா என்ன காரணம்? ஆம்பளை பிள்ளைகள் அவக்கும் தண்ணியை போட்டு படுத்தாலும் படுத்து போடுவாங்க, காவலை கண்ணு கருத்துமா பார்க்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய போனா கண்ணு கருத்துமா பாக்குங்கிறதுக்காக பெண்களை நம்பி ஒப்படைச்சு விட்டுருக்காரு. எங்கனாலையும் சாதிக்க முடியுமா இல்லையா? அதனாலதான் காவலுக்கு வந்திருக்கோம். நான் மட்டுமா வந்தேன்? நானு அம்மா வள்ளி அம்மா தோழி எல்லாரும் வந்திருக்கோம் காவலுக்கு. இன்னைக்கு மனசு விட்டு எல்லாத்தையும் பேசணும். என் மனசுல இருக்கிற கவலையை பூரா யார்ட்டையாவது கொட்டி தீர்க்கணும். அதான் என்னுடைய ஆசை. ஆமா, ஆமா. உங்ககிட்ட சொன்னா சரிப்பட்டு வருமா? என் தோழி கிட்ட சொன்னா தான் சரியாவா? தோழி வந்து எங்க ஓனா தெரியல. அடியே அடியே நேற்று நம்மதே இன்னைக்கு நம்மதே நாளைக்கு
ஆனா நீ மட்டும் வந்துட்டான்னு அவ்வளவு சந்தோஷம். நிஜமா? ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் புதுசா பண்ணலாமே. நீ இல்லாம இருக்கிறது வருத்தமா இருக்கு. அடியே, எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும். சந்தோஷம். அடியே, நம்ம சம்பாதிக்கிறது எதுக்காக சம்பாதிக்கிறோம்? எதுக்காக? வீடு வாச கட்டணும், சொத்து சொகம் கேட்கணும். நாளைக்கு நம்மளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நம்ம சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நல்லபடியா கரை சேர்க்கணும். பாடுபட்டு நீயும் உழைக்கிற. எப்படி உழைக்கிற? மாடா உழைக்கிற. உலகமே உங்ககிட்டதான் சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ கடல்ல போட்ட கல்லு மாதிரி, இப்ப கிணத்துல போட்ட கல்ல கூட எடுத்துடலாம். ஆமா, கடல்ல கல்லு போட்டா எடுக்க முடியுமா? எவ்வளவு முடிஞ்சு முயற்சி பண்ணாலும் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உண்டதாண்டி நிறைய ரகசியம்லாம் இருக்கு. ஏண்டி அழுகிற? அழுகாம சொல்லுடி. மனசுல ஒரு கவலை வந்துருச்சுன்னா யாருக்கிட்ட சொல்ல முடியும்? தோழிக்கு தோழி தான் சொல்லணும், நண்பனுக்கு நண்பன் சொல்லணும். பத்தியா நீ உயிர் தோழி தான். உயிர் தோழி தான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? வாழ்க்கையில பொம்பளை பிள்ளை சம்பாதிக்க நினைச்சது தப்பா? இதுல தப்பு? தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. பாம்பளி ஆளுக சோத்துக்கு கஷ்டப்பட்டா பொம்பளையாவது குழம்புக்கு பாடுபடணும்னு சொல்லுவாங்க. நியாயம் தானே? ஆமா. இப்ப நீ எப்படி உழைக்கிற? ஏன் உழைக்கிற? ஏன் வீடு வாச கட்டணும், நல்ல உணவு சேர்க்கணும். அதுக்காகத்தான் நீ அப்படி நான் சம்பாதிக்க நினைச்சது தப்பாடி. வர்ற தையில தச்சு பண்ண முடியும். நல்லா ரெடி, நல்லா ரெடி. நீ டச் பண்ற? எல்லாரும் என்னை டிச்சு பண்ணிருக்க. என்னடி சொல்ற? ஏண்டி இவ்வளவு வேதனைப்பட்ட அழுகிறாள்? என்னமோ நடந்திருக்கு. அப்படி நான் சம்பாதிக்க நினைச்சது தப்பா? சம்பாதிக்க நினைச்சது தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பே இல்ல. உலகத்துல செய்யக்கூடாத தொழில் என்னடி? களை வாங்க கூடாது, பிச்சை எடுக்க கூடாது, போய் பேசக்கூடாது. இந்த தொழிலை தவிர மித்த எந்த தொழில் செய்தாலும் நல்ல தொழில். நல்ல தொழில் தான். கடனை உடனே வாங்கி? கடன்லாம் உனக்கு உடனே எவ்வளவு கொடுக்குறியா? நம்ம மொகராஜி கேட்டோன்னு கொடுத்துறாங்க. கடனை உடனே வாங்கி ஒரு ஆப்ப கடை போட்டேன், படுத்து போச்சு. இக்கிலி கடை போட்டேன், அதுவும் படுத்து போச்சு. புட்டு கடை போட்டேன், அதுவும் படுத்து போச்சு. ஆனா முருகா நாராயணா, பேஞ்சி ஸ்டோர் ஓபன் பண்ணேன். என்ன ஓபன்? பேஞ்சி ஸ்டோர். அதுவும் படுத்து போச்சு. ஊரை சுத்தி கடை வாங்கினதான் மிச்சம். ஐயோ, கடைக்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. வட்டி கட்ட முடியல. எப்படி? வியாபாரம் நல்லா ஓடிந்தா வட்டி கட்டிட்டு ஆசையில கொடுத்துருப்பேன். ஆமா, வியாபாரம் எல்லாமே படுத்து போச்சு. கடைக்காரி வந்தா என்ன சொல்ல போறான்னு தெரியல. மானக்கட்ட தினமா கேப்பானே? கேப்பேன். இனிமே இந்த உசுரை வச்சுக்கிட்டு வாழலாமா? ஐயோ, அப்படின்னு சொல்லி விஷத்தை குடிக்க போயிட்டேன். விஷத்தை குடிக்க போயிட்டேன். தற்கொலை தப்பு இல்லையாடி? என் வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு கிழட்டு செருக்கி வந்து லவக்கன் சரக்கை தட்டி விட்டேன். சார், விஷத்தை தட்டி விட்டேன். ஏண்டி சாக போறேன்னு கேட்டா அந்த கிழவிட்ட விவரத்தை சொன்னேன். எப்படி? அப்ப கடை போட்டேன், படுத்து போச்சு. படுத்து போச்சு. இக்கிலி கடை போட்டேன், படுத்து போச்சு. படுத்து போச்சு. புட்டு கடை போட்டேன், படுத்து போச்சு. படுத்து போச்சு. எல்லா வியாபாரமும் படுத்து போச்சு. இனிமே நான் என்ன செய்ய போறேன்? அவளுக்கு அந்த கிழவிட்ட சொன்னேன். சரி, உடனே அந்த கிழவி சொன்னேன். என்னண்டு அடிய லூசு முடிய? ஆப்ப கடை போட்டேன், படுத்து போச்சு. இக்கிலி கடை போட்டேன், படுத்து போச்சு. எல்லா வியாபாரமும் படுத்து போச்சுன்னு சொன்னியே. சரி, கடைசியா ஒரு வியாபாரத்தை சொன்னி, அந்த வியாபாரத்தை செஞ்சியான்னு கேட்டா. கடைசியா என்ன கடை? படுத்து போச்சு. ஏய், கையில வெண்ணெய்க்கு வச்சுக்கிட்டு ஏண்டி நெய்க்கு அலையிற? உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா, கண்ட்ரோலா வச்சிருக்க. இந்த உடம்ப வியாபாரத்துக்கு முடிஞ்சு வியாபாரத்துக்கு சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா போயிருச்சு. இருந்தாலும் அந்த டீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, மண்ணு தின்ற உடம்பு கலை மனுஷ பாய் உலகை தின்னுட்டு போறாங்க. அது சம்பாத்தியம் தானே முக்கியம். அதனால அடிச்சடி போஸ்டர் 5000 போஸ்டர் இவர் இதுக்கு கை தட்டுறது இல்ல. அந்த நாடகத்துக்கேவோ 50 நோட்டீஸ் தான் அடிச்சிருக்காங்க. நீ இதுக்கு போய்கிட்டு 5000 நோட்டீஸ் அடிச்சிருக்கீங்க, என்னடி அர்த்தம்? அடியே, இதுக்கு கூட்டம் வர்றது இல்லையா, அதுக்கு கூட்டம் கட்டிக்கிட்டு வரும். ஆமா, அதுல என் போன் நம்பரை போட்டு விட்டு மதுரை மாட்டுத்தவணி ஆரப்பாளையம் அண்ணா பஸ் ஸ்டாண்டு பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டுன அதோட பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் இடிச்சு விட்டாங்க. அந்த போஸ்டர்ல இருக்கிற போன் நம்பரை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு போன் பண்ணிட்டேன். எப்படி போன் பண்ணி எனக்கு பேசுகிறேன்? எப்படி பேசுனேன்? பேசுறவே தயங்கி தயங்கி பேசுகிறேன். முண்டை புதுசு போல இருக்கு. அது வந்து, ஹலோ ஹலோ, நீங்கள் வந்து போஸ்டர் வந்து ஒட்டி இருந்துச்சு, நீங்கள்
அப்படி நான் பேசுறேன். சரி உடனே நான் சொல்ற முண்டை எதுக்கு கூப்பிடுன்னு தெரியாதா சொல்ற முண்டனே, நாங்க மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம், நீங்க வர முடியுமான்னு கேட்டேன். அஞ்சு பேரா? அப்பனா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் ரேட்டு. ஏடி நாணயத்திலேயே 3000 வாங்குறேன், இந்த அசிங்க போட போனது தேவையடி. ஒரு மணி நேரம் தானே, அதுல அஞ்சு பேருக்கு 5000 ரூபாய் எப்படி அதை விடுவேனா? அஞ்சு பேருக்கு 5000 ரூபாய் ரேட்டு. ரேட்டு ஓகேன்னா நான் வருவேன், ஆட்டோ காசு எல்லாம் நீங்க தான் கொடுத்துடணும். அவன் வெளியே ரேட்டு பேசிட்டேன். சரி சரி 5000 ரூபாய் பரவாயில்ல, சீப்பன் பெஸ்டா இருக்கு, நீங்க வந்துருக்க. சீப்பன் பெஸ்ட்டு? சரி அட்ரஸ் சொல்றானே அவனு, ஏதோ ஒரு அட்ரஸ் சொன்னி, ஆலமரச்சந்து அரச மரப்பந்து ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்லணும். சரி ஒரு ஆட்டோ வாடகை எடுத்து அட்ரஸை கண்டுபிடிச்சி ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். சரி தனி வீடு யாருமே கிடையாது. ஓஹோ, வீட்டு வாசல்னு காலி மட்டும் அமக்கணும். ஒருத்த கதவை திறந்தேன், ஒருத்த கணக்கு உண்டாச்சு. வீட்டுக்குள்ள பாக்குற ரெண்டு பேர் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. சரி கணக்கு மூணாச்சு. மூணு இந்த பக்கம் கதவை தந்து ரெண்டு மணி வந்தாங்க. அஞ்சு அப்பன்னா 5000 ரேட் ஓகே ஆச்சு. அஞ்சு பேர் இருக்காங்கன்னு சொல்லி மனசை தைரியப்படுத்தி சந்தோஷமா இருக்கேன். இந்த பக்கம் கதவை திறந்து அஞ்சு மணிக்கு பொது புதும் வராங்க. ஐயோ அப்ப 10 பேரா? சும்மா விடலாமா? எப்படி விட முடியும்? கரெக்டா இருக்கணுமா இல்ல காசு விஷயத்துல? ஆமா, அஞ்சு பேருக்கு 5000 ரூபாய் ரேட் பேசிதான் போயிருக்கேன். அடி போடா, கொண்டு அஞ்சு பேருக்கு வந்தா சும்மா விடுவாங்களா? அவன் குடுத்து அறையில வரிசையில நிக்கிறாங்க, பொங்கச்சோர் வாங்குற மாதிரி வரிசையில நிக்கிறாங்க. நான் நினைச்சிட்டேன் அக்கா ஓரங்க 10 பேருக்கும் ஒரு பொருளா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மனசை தைரியப்படுத்தி அதுல ஒரு டைமிங் போறேன். ஒரு ஆளுக்கு 10 நிமிஷம் கணக்கு போட்டாலும் 1 மணி நேரம் பல்ல கடிச்சு சமாளிச்சு விடுவோம். குலசாமி காப்பாத்துறேன்னு சொல்லி பல்ல கடிச்சு சமாளிச்சுட்டு இருக்கேன். சரி ஒருத்தன் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மில்லு வேலையாடி ஷிஃப்ட் முடிச்சு போறதுக்கு மான கட்டவளே. அப்பா கிளம்பிட்டானேன்னு சந்தோஷப்பட்டேன்ல. சரி கிளம்பின முண்டை மறுபடியும் வரிசையில் போய் நிக்கிறாங்க. என்னி மறுபடியும் போய் வரிசையில் நிக்கிறியா? நான் என்ன கோட்டம் கோழி பிரியாணிமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப தாண்டி மனசுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு ஒரு நிர்ணயத்தை கொண்டு வந்தேன். எப்படி? இனிமே எந்த பிசினஸ் பண்ணாலும் தனியா பண்ணக்கூடாது. அதுக்கு கூட்டணிக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். சாபாஸ். பேசாம அந்த பிசினஸ்ல ஒண்ணே சேர்க்க மாட்டேன். வெயில்ல விடிய விடிய 8 மணி நேரம் 9 மணி நேரம் சித்தாள வேலை பாக்குறாங்க. அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு? 300 ரூபா. நமக்கு என்னடி சங்கரை போட்ட பிச்சை? சங்கரை போட்ட பிச்சையை விட இவங்க போட்ட பிச்சை நம்மளுக்கு. நம்மளாம் கலர் கலரா டிரெஸ் போட்டு வரோமே, யார் காசு? இந்த மாதிரி இங்க வந்து நிக்கிறது எல்லாருக்கும் கொடுத்து வச்சிடாது இல்லையா? நம்மளுக்கு அதெல்லாம் போன ஜென்மத்து புண்ணியம். அம்மா என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. சொல்லடி. என் ஆசையை உங்ககிட்ட சொல்லவா? அடியே பாம்பளை காம்பளை துணையா போயிட்டு வந்தாங்களே. ஆமா. நீ பொம்பளை பிள்ளை தானே? ஆமா. எனக்கு துணை நீ தானே? உனக்கு துணை நான் தான், எனக்கு துணை நீ தான். பாரி ஒண்ணுக்கு வந்துட்டு வந்துடும். தேடி பொம்பளைக்கு பொம்பளை கூப்பிட்டா ஒரு கோயில் இருக்கு, ஒரு கல்யாணம், ஒரு ஜவுளி கடை, நகை எடுக்க கூப்பிடலாம். வெண்ணாவல் குடியை சேர்ந்த மணி ஆசிரியர் ஆறுமுகம் அவர்கள் இசைக்குழுவுக்காக 100 ரூபாய் அன்புக்கு சேர்ந்தவர்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி நிகழ்ந்த வணக்கம். கூமாப்பட்டியை சேர்ந்த கோபுசாமி அவர்கள் என்னை பாராட்டி எனக்காக 500 ரூபாய் கடன் சொல்லியிருக்காரு. பண்ணப்பட்டியை சேர்ந்த பால்சாமி அவர்கள் எனக்கு 5000 கடன் சொல்லி. சாபாஸ். என்னைக்கு நான் வசூல் பண்ணேன்? மச்சான் வந்து. ஏமா என்னைக்கு வசூல் பண்ணேன்? சொல்ல வாடி ஆசிய. சொல்லு. கேத்ரா.